நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 பேதுரு 2:21 கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூழ்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்ற வேத வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து வருகிறோம். அதில் இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நல்ல முன்மாதிரியான குணாதிசயங்கள், அவருடைய சாந்த குணம், அவருடைய தாழ்மை, அவருடைய ஜப வாழ்க்கை என்றெல்லாம் தியானித்தோம். இன்று அவரிடத்திலே காணப்பட்ட நாம் பின்பற்ற தகுந்த முன்மாதிரியான ஒரு குணத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 3:1-2 நான் வாசிக்க கேளுங்கள். எபிரேயர் 3:1-2 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே அவனும் உண்மையுள்ளவனாயிருந்தான் என்றும் காணப்படுகிறது. மோசையை குறித்து எண்ணாகமும் 12:7 சொல்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி. நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் காரியங்கள், உலக பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள், உலக பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகள், இவற்றில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன பணி நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பணி நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை நாம் உண்மையாய் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த பணியிலே இருந்தாலும் அந்த பணியிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. இந்த வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் உண்மையுள்ளதாக இருந்தார். பகல் காலம் முதல் நான் என்னை அனுப்பிடும், பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவர்களை அவருடைய கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும். பகல் காலம் இருக்க மட்டும் எதுக்காக ஆண்டவர் அனுப்பினாரோ, பிதா அனுப்பினாரோ அந்த கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும். மிக ஜாக்கிரதையாக இருந்தார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருது, ஆனால் பகல் காலம் மட்டும் என்னை அனுப்பினருடைய அத்தனை கிரியைகளை அவன் செய்து முடிக்கணும். உண்மையாக செய்தார். என் அன்பு சகோதர சோழர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊழியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான பொறுப்புகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? உண்மையுள்ள மனுஷர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆண்டவருடைய கிருபையினாலே இன்று ஒரு கல்லூரியிலே துணை முதல்வர் பொறுப்பிலே இருக்கிறேன். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் டீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஜான்ஸ் கல்லூரியில் நான் படித்த வேலை பார்த்தபொழுது எனக்கு கிடைத்தது. ஆனால் என்னுடைய ஆசிரியர் பணியின் ஆரம்பத்திலே 2nd standard, 3rd standard, 4th standard போன்ற சிறு பிள்ளைகளுக்கு நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். சரி, சின்ன பிள்ளைகள் தானே இதுகளுக்கு அப்படி நான் ஒரு நாளும் நான் நினச்சதில்லை. அன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அதுவாக தான் இருந்தது. ஆக அந்த பணியை நான் உண்மையும் உத்தமத்தோடு செய்தேன். தேவன் 12வது மாணவ செல்வங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அதையும் நான் உண்மையாக செஞ்சேன். எனக்கு அந்த 12th பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே கல்லூரி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் 12வது பாதியிலே எடுத்து கொண்டிருக்கும் பொழுது, அது நியூ சிலபஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரும் பொழுது பாதியில் அந்த வேலையை விட்டுட்டு கல்லூரி வேலைக்கு போயிட்டா அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் கிடைப்பது சிரமமாக இருக்கும். புது பாடத்திட்டம், இந்த HTML எல்லாம் புதுசாக வந்த டைம், விஷுவல் பேசிக்கெலாம் ஆரம்ப டைம், அந்த இப்போ உள்ள MS ஆஃபீஸ், MS வேர்டு, அதுக்கு ஒத்த ஸ்டார் ஆஃபீஸ், அந்த ஸ்டார் ரைட்டர், அதெல்லாம் வந்த புதுசாக வந்த டைம். இந்த பிள்ளைகளுக்கு அதில் ரொம்ப அறிமுகங்கள் கிடையாது, ஆசிரியர்கள் நடத்துவதற்கு கிடையாது. ஆசிரியர் வந்தாலும் அவங்களுக்கு அந்த பாடங்கள் புதிதாக இருக்கும். அதனால் இந்த பாதியில் விட்டுட்டு போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கலாம், கல்லூரி பேராசிரியில் மாறிடலாம். இந்த பிள்ளைகளுடைய 12வது பொது தேர்வு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதற்காக நான் அந்த வாய்ப்பை உதறி தள்ளிவிட்டு அந்த கல்வி ஆண்டு முழுவதும் 12வது ஆசிரியராகவே நான் வேலை பார்த்தேன். பெருமைக்கான நிதி சொல்வேன், உள்ளது நிலைமை சொல்வேன். நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது,
அதை விட மதிப்பான வேலை, கல்லூரி வேலை, அதை விட அதிக சம்பளம், நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார் என்பதற்காக நான் அந்த வாய்ப்பை உதறி தள்ளினேன். அந்த பணியினர் பிள்ளைகளுக்கு அந்த அகாடமிக்கரை முடித்து கொடுத்தேன். என்னிடம் படித்த மாணவன், நான் வேலை பார்த்த அந்த கோயில்பட்டி ஊரில் அத்தனை பள்ளியிலும் அவன் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினான். அத்தனை பள்ளி மாணவர்களையும் ஃபஸ்ட் மார்க் எடுத்த அவன் தான். அத்தனை மாணவ செல்வங்களும் பாஸ் செய்தார்கள். ஏராளம் மாணவர்கள் 90% மேலே வாங்கினாங்க. அநேக பிஜி முடித்து நீங்கள் அமெரிக்காவில் வேலை பார்க்காங்க, திருமணமாகி அமெரிக்காவில் இருக்காங்க. ஒரு கருத்தில் நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன். அந்த வாய்ப்பு விட்டு நான் அங்கே தான் ஸ்டேட் தான் அந்த கல்வியாண்டி முடித்து விட்டு தான் நான் கல்லூரி பேராசிரியராக வேலைக்கு சேர்ந்தேன். அதேமாதிரி ஊழியத்தில் கூட இன்றைக்கி அண்டு கிருபினாலே அநேக முறை பல முறை நான் அநேக தொலைக்காட்சியிலே நான் கருத்துடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறேன். அநேக கன்வென்ஷன் கூட்டங்களிலே கருத்துடைய வார்த்தையில் அநேக தேவாலயங்கள் பெரிய பெரிய கூட்டங்களிலாம் அன்றைய வார்த்தையில் அறிவித்திருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் செஞ்ச ஊழியம் என்னென்னா, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது திருநெல்வேலியிலேருந்து நாசிரியத்துலேருந்து நான் பாளையங்கோட்டைக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி படிச்சுட்டு வந்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு பெரிய கேங் இருப்போம். எங்களோடு சேயிங்கன்னு பாலிடெக்னிக் மாணவர்கள் ஒரு பெரிய கூட்டம் வரும். நாங்கள் இங்கே இங்கே நடமாடிட்டு ட்ரெயின் ஓடும்போதே கேரேஜ் இந்த கேரேஜ்லேருந்து அந்த கேரேஜ் தாவிக்கிட்டு சங்கிலியை போய் ட்ரெயினை நிப்பாட்டிக்கிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு அந்த அத்தாரிட்டிஸ் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருப்போம். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அலுவலர்கள் பயணம் செய்ய அந்த கோச்சுக்கு போயிடுவேன். பாய்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன், ஒதுங்கி இருந்துருவேன். மணிக்கணக்காக வேதாகமத்தை படித்துக்கொண்டே இருப்பேன். அதே போல் ஜபத்துலேயும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் எவ்வளோ மனங்கால் போட்டு ஜெபணம் முடியும் அந்த கருத்தை ஆண்டவர் ஆண்டவரை செய்ய கிருபை செய்தார். பெருமைக்காக சொல்லலை. இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர் சமுதாயங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அன்பாய் நான் சொல்கிறேன். இந்தியனுடைய முட்டை பார்த்து ரெண்டு முட்லேயும் காய்ப்பு இருக்கும். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அது தெரியும். ரெண்டு முட்லேயும் எனக்கு வீரத்தழும என்று நான் இப்போ ரெண்டு முட்லேயும் காய்ப்பு இருக்கும். காரணம் என்னென்னா, முழங்கால் போட்டு முழங்கால் போட்டு அந்த முட்டை தேஞ்சு காய்ப்பு ஏற்பட்டுருக்குங்க. என்னுடைய தாத்தா வக்கீலாக இருந்தவங்க அவங்க கொஞ்சம் கலராக இருப்பாங்க, ஆனால் அந்த காய்ப்பு பெருசாக தெரியும்னு சொல்லுவாங்க. என்று நான் கருப்பாக இருக்குன்னா வெளியே அதிகமாக தெரியாது, ஆனால் அதை உற்று நோக்கியவர்களுக்கு தெரியும். எனக்கு பெருமைக்காக சொல்ல, தேவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அதே மாதிரி ஊழியம் உடனடியாக ஆண்டவர் ஒரு பெரிய மேடையில் கொண்டு எடுத்து, நான் செஞ்ச ஊழியம் என்ன தெரியுமா, அந்த சுற்றுலா பயணிகள் வருவார்கள், புனித யாத்திரை செல்கிறவர்கள், புனித ஸ்தலத்தை பார்க்கிறவர்கள் அந்த ரயிலில் புறப்பட்டு வருவாங்க. இந்த பாளையங்கோட்டில் திருச்செந்தூர் நோக்கி வருவாங்க. அநேக இட புதிய ஏற்பாடு கொடுக்குறது, ட்ராக்ஸ் கொடுக்குறது, கிறிஸ்தவ பத்திரிகைகளை கொடுப்பது, ஆண்டவரை பற்றி சொல்வது, இதை தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி திருச்சி பிஷப் இவருக்கு வந்த பொழுதும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஊழியங்கள். எனக்கு ஸ்டீஃபன் என்று ஒரு நண்பன் இருந்தான். அவனிடத்தில் அவனால் கீபோர்ட் போடுவான். என்கிட்ட சைக்கிள் இருந்துச்சு, அவன்கிட்ட சைக்கிள் இல்லை, அவன்கிட்ட வாகனம் கிடையாது. அதனால் என் கீ அவனுடைய சைக்கிளில் அவனை பின்னால் உட்கார வச்சுட்டு அவன் கீபோர்ட் போடுற இடத்துக்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போவேன். இதுதான் நான் செஞ்ச ஊழியம். எங்கெல்லாம் கீபோர்ட் போடுறோன்னா அவங்க சைக்கிளில் வச்சு அவனை நான் கூட்டிகிட்டு போவேன். அதே மாதிரி நாங்கள் ரிஜாய்ஸ் ஃபெட்டஸ்ஃபீன் ரெண்டு பெரிய ரிட்ரீட் அந்த கல்லூரியில் நடக்கும், பிஷப்பர் காலேஜ். அது ஒரு திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்துக்கு உட்பட்ட சிஎஸ்ஹெச் கல்லூரி, கிறிஸ்தவ கல்லூரி. அதனால் ரிஜாய்ஸ் ஃபெட்டஸ்ஃபீன் சொல்லி ரெண்டு ரிட்ரீட் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த ரிட்ரீட்டில் அன்றைக்கி ரிட்ரீட் காலையில் நடக்குன்னா இரவு முழுவதும் ஒரு 2 மணி வரைக்கும் சாங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்டர்லூட் ப்ரீலூட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ராத்திரி அந்த கருவிலேஸ் அந்த காலையில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய மியூசிஷியன்ஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடகர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இசைக்கருவிகள் ஒலிப்பெருக்கி கருவிகளை தான் அந்த ஆடிட்டோரியத்தில் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் ஆடிட்டோரியத்தில் அந்த கருவிகளுக்கு, இந்த இசைக்கருவிகளுக்கும் ஒலிப்பெருக்கி கருவிகளுக்கும் காவலாக படுத்து கொடுப்போம். ஆடிட்டோரியம் பெஞ்சு மேலே படுத்து கொடுப்போம். சைக்கிளில் ஒன்று ஆடிட்டோரியத்து உள்ளே நிப்பாட்டிட்டு இந்த ஆடிட்டோரியம் பெஞ்சு மேலே படுத்துருப்போம். அதில் ஃபேன் சரியாக ஃபேன் போட முடியாது. ராத்திரி பயங்கரமாக கொசு கடிக்கும், ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வராது. அந்த ஒலிப்பெருக்கி காவலை படுத்து கிடப்போம். ஆரம்பத்தில் நாங்கள் உண்மை உத்தமாக செஞ்சு வர அந்த மாதிரி ஊழியங்களை செஞ்சேன். உடனடியாக ஆண்டவர் ஒரு டிவியில் போய் பேசுகிறதுக்கோ, ஒரு ஒரு பெரிய பெரிய கூட்டத்தில் பேசுகிறதுக்கோ, ஒரு பெரிய யூத் மினிஸ்ட்ரியோ கன்வென்ஷன் நேவர், இந்த மாதிரி ஊழியம் தான். ஆனால் உண்மை உத்தமமாக அந்த ஊழியத்தை செய்த அப்படின்னாலே தேவன் ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதித்தது, நான் சொல்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை. ஒரு பக்கம் ஊழியத்தில் ஆசீர்வாதம், ரெண்டாவது பக்கம் உலக பிரகாரமாக அந்த சின்ன பிள்ளைகளுக்கு, ரெண்டாவது மூணாவது பிள்ளைகள் கூட அந்த உண்மை உத்தமமாக கிளாஸ் எடுத்த நிமித்தமாக இன்று 1500 மாணவ செல்வங்கள், அலுவலர் நண்பர்கள், பேராசிரியர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரியின் துணை முதல்வர் பதவியை தேவன் கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ள மனுஷர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டாலும், என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும், அதில் நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தேவ ஊழியருடைய உண்மையை குறித்து ஒரு சமயம் பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா,
அந்த ஊழியருக்கு மேலே கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னென்னா, முழு ஜபத்தில் உள்ள அந்த டம்ளர்ஸ், டம்ளர்ஸை காஃபி டம்ளர்ஸை கழுவி வைக்கிறது தான். நிறைய பேர் சொல்லுவாங்களாம், பாதி டம்ளர் கழுவுங்க, பாதி டம்ளர் சும்மா கழுவாமல் காஃபி ஊற்றி விடுங்க, யார் பார்க்க போகிறா? இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு டம்ளரையும் நல்லா கழுவி கழுவி தான் அதை காஃபி ஊற்றி கொடுப்பாராம் முழு ஜபத்துக்கு. தேவன் சமயம் வரும்பொழுது அப்படி உண்மை நிலையை பார்த்தால் அவரை உயர்த்தினார், பல நாடுகளுக்கு அவர் அழைத்து சென்றார். அப்படி கூட்டத்தில் 30,000-40,000 மக்கள் கலந்து கொள்ள கிருபை செய்தார். பிசாசுகளை துரத்தக்கூடிய ஒரு பெரிய வரத்தை கொடுத்தார். அவர் அந்த பக்கம் வந்தாலே பிசாசுகளுடைய பேர் சொல்லி நடுங்கி ஓடுற அளவுக்கு தேவன் அவளை வளமையை விடுவிக்கும் ஊழியத்தை பயன்படுத்தினார். அப்போது நம்ம செய்கிற ஒரு ஊழியா சின்னதோ பெருசோ உண்மையாக செய்யா. நான் சொல்கிறேன், ஒரு கூட்டத்துக்கு சேர் எடுத்து போடுறது, ஒரு கூட்டத்தில் சேர் துடைக்கிற ஒரு பணி கொடுத்தா கூட அதை உண்மையாக செய்தோம் என்றால் தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார். தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது சங்கீதம் 136:23 வேதம் சொல்லுது. என்ன சூழ்நிலையாக நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்விதம் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். மோசையானவனும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உண்மையாக இருந்தான். அவனுக்கு எத்தனையோ பாடுகள் பலவீனங்கள் வந்தால் கொடுத்த பொறுப்பில் அவர் தவறவில்லை. நாம் இந்த உலகத்திலே நாம் ஆண்டவர் நியமித்திருக்கும் காலம் மட்டும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே, அது உலக பிரகாரமான பொறுப்பானாலும் சரி, அது ஊழியமானாலும் சரி, அல்லது என்னை போல இரண்டு பொறுப்புகளையும் செய்தாலும் சரி, அதில் உண்மையும் உத்தமமாக இருந்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது உறுதி. மத்தேயு 25:21-23 அவனுடைய பொறுப்புகளை முடித்து உலகத்தை ஓட்டத்தை முடித்து அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது உண்மையும் உத்தமமுள்ள என் ஊழியக்காரனே, கொஞ்சத்தின் மேல் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஆண்டவர், உங்கள் கிரியைகள், உங்கள் உழைப்பு, உங்கள் உண்மை, உங்கள் உத்தமம் ஒரு நாளும் வீணாய் போகாது, அதை மறந்து போகாதீர்கள். யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் உண்மையும் உத்தமமாய் நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய இயேசுவிடம் காணப்பட்ட உண்மை நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். மற்றொரு குணாதிசயம் ஆண்டவரிடத்திலே காணப்பட்டது, பரிசுத்தம். பரிசுத்தம் ஆண்டவர் சொல்வார் அழகா, யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவரை விசாரித்த பிலாத்து சொன்னான், இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன் என்று சொன்னான். பிலாத்துடைய மனைவி, இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டும், நீதிமான் ஏரோது சொன்னால் அந்த மனுஷத்தில் ஒரு குற்றத்தையும் காணலை. அவர் விசாரித்து ஏரோ சொல்ல அவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் காணலை. பிலாத்து சொல்கிறான், பிலாத் மனைவி சொல்கிறான், நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான், எல்லாராலும் அவர் நீதிமான் என்று சொல்லப்பட்டார். அவர் குற்றமற்ற, அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இந்த உலகத்திலே நாம் கொடுக்கப்பட்ட நாட்களிலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவன் காட்டிய முன்மாதிரியான வாழ்க்கையை கடந்த 3 வாரங்களாக தியானித்து வருகிறோம். தேவன் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பேதுரு எழுதின பொதுவான நிருபத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் பரிசுத்தர், அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். 14 பாருங்கள், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சீடின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. முன்னே இதுவரைக்கும் எப்படி நடந்தாலும் போனது போட்டும், ஆண்டவர் அதான் சொல்வார். அவர் யோவான் 8 விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்ரீட்டு அதானே சொன்னார், நான் உன்னை ஆக்கிரிக்கலாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி போகம் செய்யாதே. யோவான் 5:38 வியாதிஸ்தன் குணமக்கிட்ட அதை சொல்கிறார், இனி பாவம் செய்யாது, போனதெல்லாம் போட்டோம், இதுவரைக்கும் எப்படி நடந்தியோ நடந்துட்டு போனதெல்லாம் நடந்ததெல்லாம் நடந்துட்டு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமேல் பாவம் செய்யாது, நீ பரிசுத்தமாள், முன்னே அறியாமனால கொண்டிருந்த இச்சைகளுடைய நீ நடந்தாய், கீழ்ப்படியாத பிள்ளையாக இருந்தேன், இனிமே அப்படி நடக்காதுன்னு சொல்கிறார். ஆண்டவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நான் மாற வேண்டும். நான் பரிசுத்தமாக இருப்பது ஆண்டவர் பிரியமான ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் என்பது ஒரு அந்நிய வார்த்தையாக, ஒரு வித்தியாசமான வார்த்தையாக அந்த நாட்களில் எண்ணப்படும் காலங்கள் வந்து விட்டது. வல்லமைக்கும்
தேவனுடைய கிருபைக்கும் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இந்த நாட்களிலே பரிசுத்தத்திற்கு கொடுக்கப்படாத ஒரு காலம் வந்து விட்டது. பரிசுத்தத்தை குறித்த போதனைகள் குறைவு, பரிசுத்த நடக்கைகள் குறைவு, பரிசுத்தத்தை குறித்த சாட்சி குறைவு. ஆனால் நாம் ஆண்டவருடைய கட்டளைப்படி உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவரை நேசிக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு உண்பதாக நாம் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யோசேப்பு தனக்கு ஒரு பாவ சோதனை வந்தபோது ஆதியாகமும் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அந்த யோசேப்பை எகிப்தின் பிரதம மந்திரியாக தேவன் உயர்த்தினார். பரிசுத்தமாய் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிக்கு ஒரு பரிசை ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு பரிசுத்த நடக்கிக்கும் பின்னாலும் பரிசுத்த வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பரிசு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. தானியேல் 1 தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற நண்பர்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். பாவம் செய்ய கூடிய வாய்ப்புகள் இருந்தவர்கள் அதை செய்யவில்லை. தேவனுக்காய் தீர்மானம் எடுத்தார்கள். தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார்கள். தேவன் அந்த உறுதியை கனப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அந்த அவர்களுக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவருடைய பானத்தில் அவர் கொடுக்கும் பானத்திலும் தங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று உறுதியாய் தீர்மானம் எடுத்த அந்த வாலிபர்களை தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுக்காய் பரிசுத்த தீர்மானங்களை எடுக்கும் பிள்ளைகள், தேவனுக்காய் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமாய் வாழும் பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஒத்தாசை எப்பொழுதும் இருக்கும். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை மற்ற வாலிபரை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்ததை நாம் இந்த தானியேல் புத்தகத்திலே அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலே அவருடைய பிள்ளைகள் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, சில உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் அந்த நாட்களிலே ஆலோசனை கொடுத்திருந்தார், கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் பாபிலோன் ராஜாவுடைய போஜனத்திலே ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிய சில உணவுகள், ஆண்டவர் அருந்தக்கூடாது என்று சொல்லிய சில பானங்கள் இருந்தபடினாலே அவர்கள் அதற்கு மறுத்தபடினாலே அவர் பரிசுத்தமாக தங்களை காத்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நம் தானியேல் 1 அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவ பிள்ளையிட்டு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் தானியேல் 1:17 அறிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த 4 வாலிபருக்கும் தேவனுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்ட தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இதே பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, பரிசுத்தமாக வாழ்வேன் என்று உங்களை தன்னை ஒப்பு கொடுத்துள்ள ஆண்டவர், இப்போ இயேசுவை என்னுடைய வாழ்க்கையை மாதிரியாக கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை மற்றவர்கள் காட்டுவேன் என்று தீர்மானித்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அதற்கேற்ற பலனையும் கிருபையும் அவர்களுக்கு தாரம். வியாதி, வலி, வேதனை, சரீர பலனம், சரீர பாடுகள், சரீர உபாதைகளை சரீரங்களை அனுபவித்துக் கொண்டு வேதனையோடு இருக்கிறவருடைய பிள்ளைகளை தொட்டலும் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தலும். இரவிலே தூங்க முடியாமல், இரவிலே நித்திரை சரியாக வராமல், கெட்ட கனவுகள், பயமுறுத்தும் கனவுகள் வந்து நித்திரை செய்ய முடாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாரும். ஹலே லூயா, தகப்பனே தகப்பனே, அப்பா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. ஹலே லூயா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினீரே. ஹலே லூயா, எலியாவுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினீரே. ஆபிரஹாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினீரே. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இரவிலே நல்ல சுகமான இழைப்பாறுதல் கொடுக்க முடியாத, இரவிலே நல்ல நித்திரைகள் வரட்டும், கெட்ட கனவுகள், பயமுறுத்தும் கனவுகள் இனி அவர்கள் வாழ்விலே வரக்கூடாது, வரக்கூடாது. பரிசுத்தத்தை கெடுக்கும் கனவுகள் வரக்கூடாது. அவருடைய இரவு நித்திரையை பொருட்படுத்திக் கொள்ளும். நல்ல சுகமான நித்திரையை தார், நித்திரையை தார், நித்திரையை தார். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. மன சமாதானம் மட்டும் தவிக்கிறவுடைய பிள்ளைகள், சமாதானம் அற்று குடி பழக்கத்திற்கு அடிமையான உம்முடைய பிள்ளைகளை குடி பழக்கத்திலிருந்து விடுவீங்க ராஜா, விடுவீங்க ராஜா. ரிலீஸ் தம், ரிலீஸ் தம். ஹல்லேலூயா, டெலிவர் தம், டெலிவர் தம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதை பாக்குகள், போதை பாக்குகள், போதை சில வஸ்துகளுக்கு அடிமையாக உள்ளவருடைய பிள்ளைகளை அதிலிருந்து விடுவீங்க. ஹஞ்சா அபின், கஞ்சா அபினுக்கு அடிமையாகி போய் நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்திய பிள்ளைகளை தொடுங்க, விடுவீங்க. நல்ல சரீர சுகத்தை கொடுங்க, புது சிருஷ்டியை மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றிருப்பதானால் மறவாமல் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு சாட்சிகளாக இருக்க அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.